ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம இந்த உலக வரலாற்றிலேயே வாழ்ந்த அளவுக்கு அதிகமான உயரம் மற்றும் உருவம் கொண்ட மிகப்பெரிய மனிதர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ராபர்ட் வேட்லோ அமெரிக்காவின் இல்லினாய்ஸ்ல 1918 பிறந்தவர் தான் ராபர்ட் வேட்லோ. இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக உயரமான மனிதர் இவர் தான். இதுக்காக இவரோட பெயர் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்லயும் இருக்கு. 1940 இவர் இறக்கும் போது இவரோட உயரம் 8 அடி 11 இன்ச்கள் இருந்திருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 9 அடி. இவரோட மூளையில இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட்னு சொல்லப்படுற ஒரு பகுதி அதிகமான வளர்ச்சி ஹார்மோன்களை உருவாக்குனது தான் இவருடைய இந்த அதீத வளர்ச்சிக்கு காரணம். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இவரோட இந்த அளவுக்கு அதிகமான வளர்ச்சி தொடங்கி இருக்கு. இவருடைய 8வது வயசுல 5 அடி 11 இன்ச்கள் இருந்த இவரோட அப்பாவை விடவும் இவர் உயரமா இருந்திருக்காரு. தன்னோட உயரத்தாலேயே ஃபேமஸ் ஆன வேட்லோ அமெரிக்கன் சர்க்கஸ் ஊன்ல சேர்ந்து அமெரிக்கா முழுக்க டூர் போயிருக்காரு. இதுல அவருக்கு இன்னமும் புகழும் அதிக ரசிகர்களும் கிடைச்சிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஷூ கம்பெனி ஒன்னு வேட்லோக்காகவே மிக பெரிய ஷூ ஒன்ன தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. பொதுவாவே உயரமா இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கும், அது இவருக்கும் இருந்திருக்கு. உடல் எடையால அவரோட கால்கள் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. இதனால நடக்கிறதுக்கு அவர் குச்சி ஒன்ன யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு நடக்க வேண்டி இருந்திருக்கு. இதை தவிர்த்து இவ்வளவு பெரிய உடலுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ண இதயமும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்கு. இவரோட முட்டுப்பகுதியில ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் காரணமா இவர் இறந்து போயிருக்காரு. சுல்தான் கோசன். சுல்தான் கோசன் 1982 துருக்கியில பிறந்தவர். இன்னைக்கு தேதிக்கு உயிரோட இருக்கும் மனிதர்களில் மிகவும் உயரமானவர் இவர் தான். இதுக்காகவே இவரோட பெயர் டாலஸ்ட் லிவிங் மேன்னு கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. இவருடைய உயரம் 8 அடி 3 அங்குலம். ராபர்ட் வேட்லோ மாதிரியே இவரோட இந்த அதீத வளர்ச்சிக்கும் அதிக அளவு வளர்ச்சி ஹார்மோன் உருவானது தான் காரணம். இவருடைய பிட்யூட்டரி சுரப்பில கட்டி இருந்தது தான் இதுக்கு காரணம். 2018 இந்த கட்டியை நீக்கினதுக்கு அப்புறமா தான் இவருடைய வளர்ச்சி நின்றுருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா ஹைட் காரணமா தனக்கு தேவையான உடைகள் வாங்குறதுல இருந்து ஒரு நல்ல வேலையில சேர்றது வரைக்கும் எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டிருக்காரு. 2009 இவரு கின்னஸ் புக்ல இடம் பிடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு நிறைய புகழ் கிடைச்சிருக்கு. இதன் காரணமா பல நாடுகளுக்கும் டிராவல் பண்ற வாய்ப்பும் பல டிவி ஷோஸ் மற்றும் பல நிகழ்ச்சிகள்லயும் பங்கேற்க வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. 2013 இவருக்கு திருமணமும் நடந்திருக்கு. இவருடைய ஒய்ஃபோட உயரம் 5 அடி 8 அங்குலம். யாவோ மிங். 1980 சைனால பிறந்த யாவோ மிங் ஒரு ரிட்டையர்டான பேஸ்கெட் பால் பிளேயர். இவருடைய உயரம் 7 அடி 6 அங்குலம். இவருடைய இந்த அதிகமான உயரத்துக்கு காரணம் ஜெனட்டிக்ஸ், அதாவது இவருடைய பெற்றோர்களும் உயரமா இருந்த காரணத்தால இவருடைய உயரமும் அதிகமா இருக்கு. இவருடைய அப்பா 6 அடி 7 அங்குலமும் இவரோட அம்மா 6 அடி 3 அங்குலமும் இருக்காங்க. உயரம் அதிகமா இருந்ததால சைனாவோட பேஸ்கெட் பால் டீம் ஒன்ல விளையாடிக்கிட்டு இருந்தாரு. இவருடைய உயரத்தையும் திறமையும் பார்த்த NBA இவரை NBA எடுத்திருக்கு. முதல் முதல இவரு ஹியூஸ்டன் டீமுக்காக விளையாடி இருக்காரு. 9 வருட NBA கரியர்ல இவர் ஒரு முக்கியமான பிளேயரா இருந்தாரு. 2016 நைஸ்மித் மெமோரியல் பேஸ்கெட் பால் ஹால் ஆஃப் ஃபேம்ல இவருடைய பேரும் சேர்க்கப்பட்டிருக்கு. பேஸ்கெட் பால தவிர்த்து இவர் ஒரு இயற்கை ஆர்வலராகவும் இருந்திருக்காரு. இவருடைய NBA கரியர் காரணமா சைனால பேஸ்கெட் பால் ஃபேமஸ் ஆனதோட உலக அளவுல பேஸ்கெட் பால் விளையாட்டை கொண்டு போகவும் அது உதவியா இருந்திருக்கு. விகாஸ் உப்பல். விகாஸ் உப்பல் 1986 இந்தியாவின் ஹரியானால பிறந்தவர். இவர் தான் இந்தியாவின் மிக உயரமான மனிதர். இவரோட உயரம் 8 அடி 3 அங்குலங்கள்னு சொல்லப்பட்டாலும் ஒரு சிலர் இல்ல இவருடைய உயரம் கம்மியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இவருடைய உயரத்துக்கும் வளர்ச்சி ஹார்மோன்கள் தான் காரணமா இருந்திருக்கு. இவரோட இந்த அசாதாரணமான உயரத்தையும் தாண்டி விகாஸ் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இவருடைய உயரம் காரணமா லோக்கல் மீடியால இவருக்கு கொஞ்சம் புகழ் கிடைச்சிருக்கு. அதன் மூலமா சில படங்களையும் நடிச்சிருந்தாரு. எது எப்படி இருந்தாலும் 2007 தன்னோட 21வது வயசுல கட்டி அகற்றும் சிகிச்சை தப்பா போனதால இறந்து போயிட்டாரு.
எட்வார்டு பியூப்ரே. எட்வார்டு பியூப்ரே 1881 கனடாவின் வில்லோ பஞ்சில் பிறந்தவர். இவரோட ஊர் பெயரை மையப்படுத்தி இவருக்கு த வில்லோ பஞ்ச் ஜெயண்ட்னு இன்னொரு பேரும் இருக்கு. இவருடைய உயரம் 8'3". சின்ன வயசுல இருந்தே நல்ல பலத்தோட இருந்த இவர் 17 ரெஸ்லிங்ல தன்னோட கரியரை தொடங்கினாரு. இவருடைய உயரம் மற்றும் பலம் காரணமா சீக்கிரமாவே இவர் ஃபேமஸ் ஆயிருக்காரு. இந்த புகழ் காரணமா குறுகிய காலத்திலேயே நார்த் அமெரிக்கா முழுக்க டிராவல் பண்ணி பல இடங்கள்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. எதிர்பாராத விதமா அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக தொடங்கி பல நோய்களும் வர தொடங்கி இருக்கு. 1904 23 இவர் இறந்து போயிருக்காரு. அவருடைய வாழ்நாள் ரொம்ப குறுகியதா இருந்தாலும் தங்களோட ஊருக்கு பெருமை தேடி தந்ததுக்காக அவரோட சொந்த ஊர்ல அவருக்கு சிலை வச்சிருக்காங்க. ரைன்ஜே கார்னலிஸ்ட் டாக்டர் கீவர். இவங்க 1616 நெதர்லாந்துல பிறந்த ஒரு பெண், வரலாற்றின் மிக உயரமான பெண் அப்படின்னு இவங்கள சொல்றாங்க. இவங்களுடைய உயரம் 8'4" இருந்ததா நம்பப்படுது. உயரமான ஒரு பெண்ணை பத்தின செய்திகள் பல ஊர்களுக்கும் பரவினதால பல ஊர்கள்ல இருந்தும் இவங்கள பாக்குறதுக்காகவே பலர் வந்ததா சொல்றாங்க. இவங்க ஒரு லோக்கல் செலிபிரிட்டியாவே இருந்திருக்காங்க. அரச குடும்பங்கள் கூட இவங்களுக்கு நல்ல மரியாதையும் கொடுத்திருக்காங்க. 1600 வாழ்ந்ததால இவங்கள பத்தின பெரிய தகவல்கள் எதுவும் இல்ல. இவங்க 1633 தன்னுடைய 17 இறந்து போயிருக்காங்க. இவங்களுடைய இறப்புக்கான காரணமும் தெளிவா தெரியல. இன்னைக்கும் இவங்கள பத்தின கதைகள் அதிக அளவுல பேசப்படுது. ஜெங் ஜின்லியன். 1964 சைனால பிறந்த ஜெங் ஜின்லியன் மாடர்ன் காலகட்டத்தின் உயரமான பெண்ணா பார்க்கப்படுறாங்க. இவங்களுடைய உயரம் 8'2" இருந்திருக்கு. இவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தொடங்கியிருக்கு. 4 பெரும்பாலான இளைஞர்களை விட இவங்க உயரமா இருந்ததா சொல்றாங்க. இவங்க குடும்பம் ஏழ்மை நிலையில இருந்ததால இவங்களை பராமரிக்க அவங்க குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கு. உணவு உடையில தொடங்கி மருத்துவ செலவுகளுக்கும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. உயரமான பெண்மணின்னு பிரபலமா இருந்தாலும் பொருளாதார ரீதியா அது அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. மத்தவங்கள மாதிரியே இவங்களோட உயரத்துக்கான காரணமும் அதிக வளர்ச்சி ஹார்மோன்கள் உருவானதுதான். போதிய மருத்துவ உதவிகள் கிடைக்காததால இவங்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. இதனால 1982 தன்னுடைய 17 இவங்க இறந்து போயிருக்காங்க. சாண்டி ஆலன். சாண்டி ஆலன் அமெரிக்காவின் சிக்காகோல 1955 பிறந்தாங்க. இவங்களுடைய உயரம் 7'7" இருந்தது. இதன் காரணமா 1976 இருந்து 2008 டாலஸ்ட் லிவிங் உமன்னு கின்னஸ் புக்ல இடம் பிடிச்சிருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்க உயரத்தால இவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க சைஸுக்கான உடைகள் மற்றும் காலணிகள் வாங்குறதுல இருந்து ஸ்கூல்ல மற்ற குழந்தைகளோட கேலி கிண்டல்னு பல கஷ்டங்களை கடந்துதான் இளமை பருவத்துக்கு போயிருக்காங்க. தன்னோட இளமை பருவத்துல தன்னோட உயரத்தை எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்துறதுன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சாண்டியோட உயரத்தை அளந்த கின்னஸ் குழுவினர் அவங்கள உயிரோடு இருக்கும் உலகின் உயரமான பெண்ணுன்னு அறிவிச்சாங்க. இது அவங்க வாழ்க்கையே மாத்தியிருக்கு. பல நிகழ்ச்சிகள், டிவி ஷோக்கள், சில படங்கள்னு இவங்க ரொம்பவும் பிஸியாகி இருக்காங்க. 2008 தன்னுடைய 53 அவங்க இறந்து போயிருக்காங்க. ஆண்ட்ரே த ஜெயண்ட். இவருடைய முழு பெயர் ஆண்ட்ரே ரெனி ரோசிமாஃப். 1947 பிரான்ஸ்ல பிறந்த இவர் ஒரு புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் மற்றும் நடிகர். இவருடைய எடை 235 கிலோகிராம்ஸ். இவருடைய இந்த பெரிய உடல் தோற்றத்துக்கு காரணம் ஜெய்காண்டிசம் மற்றும் ஆக்ரோமெகாலின்னு சொல்லப்படுற ரெண்டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ். இதுவும் அதிக அளவுல வளர்ச்சி ஹார்மோன் சுரக்கிறதால தான் ஏற்படுது. இவரோட ரெஸ்லிங் வாழ்க்கை 1970களின் தொடக்கத்துல தொடங்கியிருக்கு. உருவம் பெருசா இருந்ததால சீக்கிரமாவே அதிக புகழ் கிடைச்சிருக்கு. இவர் படங்களையும் நடிச்சிருக்காரு. 1987 வெளிவந்த த பிரின்சஸ் பிரைடு படத்துல இவருடைய கதாபாத்திரம் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. 1993 தன்னுடைய 46 இதயம் செயலிழந்து இவர் இறந்து போயிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரியான மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.